ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழாக உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபைவ் வருண் தேஜோட தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் ஒன்று போட்டிருக்கு, அப்படி நீங்கள் பார்க்கலாம். மேலே ஐக்கானில் கொடுக்குற போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது பார்ட் டூ. ஸோ அதில் போடாத படங்கள் தான் இதில் போட போகிறேன். ஸோ அதை பார்க்கலாம், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருண் தேஜோட மிகப்பெரிய ஃபேன்னு இல்லை அவர் எனக்கு பிடிக்கும் ப்ரூ சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா எஃப் த்ரீ ஃபன் அண்ட் ஃபஸ்ட்ரக்ஷன். 2022 வந்த நல்ல ஒரு ஐஸ்ட், நல்ல ஒரு காமெடியான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வருண் தேஜ் நடிச்சிருப்பாங்க, தகப்பட்டி வெங்கடேஷ் நடிச்சிருப்பாங்க, தமனா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் இப்போதைக்கு 4.9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் உண்மையில் ரேட்டிங் கம்மியாக இருந்ததில் படம் வேறு லெவலில் காமெடியாக இருக்கும், நல்ல ஒரு ஐஸ்டான ஒரு மூவியாக. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வருண் தேஜோ தகப்பட்டி வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேரும் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அழிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி காண போயிருப்பான். ஸோ அவன் தான் நானும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் ஸோ அந்த பையன் நான் தான் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க சொத்தையை ஆட்டையை போட பிளானை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒய்ஃபான தமனாவும் மெஹரன் இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க கூட சேர்ந்து அந்த ஐஸ்டை அந்த மிகப்பெரிய சொத்து எப்படி ஆட்டையை போட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நைஸ் தான் மொத்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. நம்ம வருண் தேஜ் ஆகட்டும், நம்ம தகப்பட்டி வெங்கடேஷ் ஆகட்டும், தமன் ஆகட்டும், மெஹரின் ஆகட்டும், இவங்க நாலு பேரோட ஆக்டிங் வேற லெவலில் காமெடியாக கொடுத்துருப்பாங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, பார்த்துச்சா பாருங்கள், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா கண்டல குண்டா கணேஷ். 2019 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூவி சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா கழுகு மலை கணேசன்ங்கிற பேரில் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வருண் தேஜ் நடிச்சிருப்பாங்க, அதர்வா நடிச்சிருப்பாங்க, பூஜை கடை நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டரான நம்ம அதர்வா வந்து எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கணும், அது உண்மையாக ரியலாக இருக்கிற கேங்ஸ்டர் மூவி எடுக்கிறதுக்காக அங்கே ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கேங்ஸ்டர் வீட்டை போய் அங்கே போய் ஒளிஞ்சு கிழிஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு. நீ எப்ப ஒளிஞ்சலாம் எடுக்கிற டைரக்டாவே வா, நானே உனக்கு சொல்றேன். என் ஃப்ரெண்டா இருந்து வந்து எங்கிட்ட கதையை எழுதுக்கோ அப்படி சொல்லும்போது அவர் சொல்ற எல்லா கதையும் எழுதிக்கிட்டு அவர் டைரக்ஷன் பண்ண போகும்போது சொல்றாரு இந்த கதையில நான் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. நம்ம வருண் தேஜ் அதுக்காக அவர் பாடுபட்ட கடகள் என்ன, அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணாரா இல்லையா, பண்ணதை பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அ
இருக்கு. அந்த படத்தை இவங்க ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க சொல்லலாம். அதான் இப்போ டப் பண்ணி விட்டுருக்காங்க. அது எந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதில் வேற லெவலில் இருக்கும் அந்த படம். ஸோ அந்த படம் எனக்கு பிடிக்கும், இந்த படமும் பிடிக்கும். இந்த ரெண்டு படமே வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் நடித்த வருண் தேஜ் வேற லெவல் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பாபி சிமா நடிச்சிருப்பார். அது எந்த படம் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தாறு மாறு தக்காளி சோறு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா காஞ்சி. 2015 வந்த நல்ல ஒரு வார், நல்ல ஒரு டிராமான மூவிஸ் எல்லாம் தமிழில் பார்த்தீங்கன்னா உன் காதல் தடந்தல் என்கிற பேரில் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரக்யா ஜெய்ஸ்வால் நடிச்சிருப்பாங்க, வருண் தேஜ் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீனிவாஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1970 சமயத்தில் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வார் நடக்கும்போது அதுவும் நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கிற ஹரி ஈஸ்வர் இவங்க ரெண்டு பேருமே ஆகவே ஆகாது. ஏன்னா அவங்கவுங்க ஊரில் வந்து அவங்க ஜாதி பார்த்தாலே அவங்களுக்கு ஆகவே ஆகாது. இது ரெண்டு பேர் ஜாதியும் ஆகாத ஒரு ஜாதியாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் ஆர்மியில் இருக்காங்க. அதுவும் இட்டாலி ஆர்மி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜெர்மனிக்காக ஃபைட் போட போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஜெர்மன்காரங்க இட்டாலிக்காரை பிடிச்சி எல்லாருமே சாவடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவும் அவங்க குழுக்களெல்லாம் சேர்ந்து எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்க, வந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் ஈஸ்வர் ஹரி இவங்க ரெண்டு பகை எப்படி வந்து போச்சா இல்லையா, அவங்க ரெண்டு பகை வச்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க.
தாறுமாறு தக்காளி சோறுங்க வேற லெவலில் இருக்க படம் சொல்லுவேன். இந்த படம் கூட நம்ம வருண் தேஜ் ஆகட்டும், அந்த நிக்கித்ங்கிற ஒரு கேரக்டர் அவரும் சூப்பராக நடிச்சிருப்பார் தான், அவரோட ஈஸ்வரன் கேரக்டர். ஸோ அவர் ஆகட்டும், பிரக்யா ஜெய்ஸ்வால் ஆகட்டும், எல்லாருமே வேற லெவலில் நடிச்சிருப்பாங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு, பார்த்தீங்க பாருங்க, சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா அந்தரிக்ஷம் 900 KMPH. 2018 வந்த நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வருண் தேஜ் நடிச்சிருப்பாங்க, சத்யதேவ் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீனிவாஸ் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 5.9 கொடுத்துருக்காங்க 10. இந்த படம் தமிழில் பார்த்தீங்கன்னா விண்வெளி 9000 KMPH பேரில் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பேர் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆகியிருக்கு, ஒரு மிகப்பேர் ஒரு இஷ்யூ இருக்கும், அந்த இஷ்யூனால இந்த உலகத்துக்கு பிரச்சனை வரும்னு சொன்ன பேருக்கு நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக எழுந்திருப்பார், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த சேட்டலைட்டை உருவாக்குனர் இந்த மனுஷனாக இருப்பார். ஸோ அந்த சேட்டலைட் உருவாக்க பாதியில் வந்து நம்ம ஹீரோனி வந்து இறந்து போயிடுறாங்க, அதனால அந்த சேட்டலைட்டை விட்டுட்டு அங்கேருந்து வேலை விட்டு போயிருப்பார். அவரை மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் அவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து ஸ்பேஸுக்கு போய் அந்த கம்யூனிகேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணாரா இல்லையா, அதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணார், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தான் மீதி கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில வேற லெவலில் இருக்க படம், நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், நல்ல ஒரு அட்வென்ச்சரான படம் பார்க்கணும். இந்த படத்தை பாருங்க, தாறு மாறு தக்காளி சோறு, சூப்பரான படம், தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லேக்கர் மூவி பார்த்தீங்கன்னா தொல்லி பிரேமா. 2018 வந்த நல்ல ஒரு ரொமான்ஸ், நல்ல ஒரு காமெடியான மூவி சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா மனதில் நின்றவள் என்கிற பேர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வருண் தேஜ் நடிச்சிருப்பாங்க, ராஷிகானா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு படம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ரொமான்ஸ் இருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் சொல்லுவேன். ஏற்கனவே இந்த மாதிரி கதைகள் நம்ம ஏகப்பட்டது கதைகள் கேட்டிருப்போம், பட் இருந்தாலும் இந்த படத்தில் எடுத்து அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாங்க, அதனால தான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அங்கதான் ஒரு சர்ப்ரைஸ் நம்ம ஹீரோனி அவர் எந்த காலேஜ் படிக்கிறாரோ அந்த காலேஜ்ல வந்திருப்பாங்க அது அவருக்காகவே வந்திருப்பாங்க ஸோ அது அவருக்கே தெரியாம இருக்கும் போக போதா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச பிறகு நம்ம ஹீரோனி லவ் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடும், ரெண்டு பேருக்கும் ஈகோவா இருக்கும், ரெண்டு பேரும் பாசிபிலிட்டியில அவங்க பாசிபிலிட்டியில அவங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ
பண்ண பிறகு மறுபடியும் இவங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, ஒத்துக்கினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நைஸ் தான் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில ரொம்ப அழகான ஒரு படம் பார்க்கணும். இந்த படத்தை பாருங்க, ரொமான்ஸ், ஆக்டிங், டைரக்ஷன், காமெடி, மியூசிக் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். நம்ம வருண் தேஜாவத்தோ ரஷிகானா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் இந்த படத்தில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு சொல்லுவேன். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு, பார்த்துஞ்சா பாருங்க, சூப்பரான. ஸோ அதுதான் காய்ஸ், மொத்தம் அஞ்சு படம் சொல்லி முடிச்சாச்சு. இந்த அஞ்சு படத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்க போறீங்க, எந்த படம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருண் தேஜோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்கள் அவங்க பார்க்காம இருக்கல, ஸோ பார்த்துஞ்சா பாருங்க. இல்லை நீங்கள் மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காம ப்ரூ நான் அவளோட மிகப்பெரிய ஃபேனு அப்படி இப்படி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக்கு ஒரு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.